ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த ஃபால் வந்துட்டுருக்கிறப்ப நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன், 2 to 3 weeks பேக் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த 18,800 இந்த ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் ஏறும்னு நினச்சேன், ஆனாலும் எந்த ஸ்பீடில் விழுந்துச்சோ அதே ஸ்பீடில் ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொடூரமாக இறங்கி ஏறுறதுலாம் விக்ஸ் வந்து ரொம்ப கூட இருக்கும்போது தான் இருக்கும். ஆனால் இப்போ விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போதே இந்தளவுக்கு வாலட்டைலாக இருக்குது மார்க்கெட்ஸு. ஸோ இனி விக்ஸ் அதிகமானால் இன்னும் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும்னு என்னால் இமேஜினே பண்ண முடியல. அந்த ரேலி வந்து மேக்ஸிமம் இதுவரை வரலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஃபால் வந்துட்டு தான் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். கடைசியா போட்ட அனாலிசிஸ் வீடியோல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் மென்ஷன் பண்ணிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ண முடியல பாருங்க. சோ ரெண்டு நாள் வந்து நல்ல ஸ்ட்ரகிள் ஆகி கீழே தான் இழுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 days வந்து பாருங்க, நல்ல ரெட்டிஷா தான் முடிஞ்சிருக்கு. அதே வீடியோல வந்து நான் தெளிவா சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஜோன்ஸை கண்டிப்பா லைவ் மார்க்கெட்ல கிராஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தேன். ஏன்னா நான் வந்து 3-4 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து சொல்றேங்க, ரொம்ப குரூஷியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்ல 1-2 டைம் தாங்க பிரேக் பண்ணும். மிச்ச 99% ஆஃப் த டைம்ஸ் வந்து கேப்ஸில் தான் அது வந்து கிராஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து பாருங்கள், பயங்கரமான ஹியூஜான கேப் அப்பு. ஸோ இந்த கேப் அப்போ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தாங்க என்னோட பேரிஷ் பொசிஷன்ஸ் எல்லாமே அன்னைக்கே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். மண்டேவே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அது வந்து நான் ட்விட்டரில் கூட போட்டிருந்தேன் பாருங்க, என்னோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லா பேரிஷ் பொசிஷன்ஸையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இந்த கேப் அப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ண அப்படிங்கிறத வந்து நம்ம கோர்ஸ் மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட கோர்ஸ் வந்து மெயினாக இன்ட்ராடே காண்டி தான் கான்செப்ட்ஸ் வந்து வச்சுருப்பேன். ஆனால் அதில் உள்ள சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஸ்விங் அண்ட் பொசிஷனல் ட்ரேட்ஸ்க்கும் நம்ம வந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த டைம் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க, ஆனால் யாருமே ஜாயின் பண்ணல. என்ன ரீசன்னு தெரில, ரொம்ப கம்மியான பீப்புள் தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு 2 or 3 days தாங்க புக்கிங்ஸ் வந்து போகும். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து புக்கிங் எடுப்பேனான்னு தெரில. ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஓட் பண்ணவங்க யாராவது மறந்துருந்தீங்கன்னா நம்மளை 2-3 days கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கோர்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா. ஸோ அந்த அனாலிசிஸ் வச்சு நான் வந்து ஒரு சின்ன கேப் அப் தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனாலும் ரொம்ப பெரிய கேப் அப் வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த இவ்வளோ பெரிய கேப்புக்கு வந்து ரீசன் வந்து நேற்று US இன்ஃப்ளேஷன் டேட்டா வேறு வந்திருக்கு. ஸோ ஏதோ இன்ஃப்ளேஷன் வந்து லைட்டாக கூலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் US ஒரு பயங்கரமான ஷார்ட் கவரிங் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அது கூட சேர்ந்து நம்மளும் ஓவராக கேப் அப் ஆகிட்டோம். அதனால் என்னோடய பேரிஷ் பொசிஷன்ஸ் வந்து நான் நல்ல வேலை முன்னாடியே க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அதை கரெக்ட் டைம் க்ளோஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கான கேப் அப்புக்கு இன்னும் ஒரு 40-50K பக்கம் போயிருக்கும் ஈஸியாக. இந்த மந்த்துக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் பக்கம் இருக்கேன். ஒரு 10,000-15,000 பக்கம் ப்ராஃபிட்டில் இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன், எல்லாமே புல்லிஷ் பொசிஷன் தான் எடுத்திருக்கேன். பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியும் பெருசாக அதுவும் பண்ணலங்க. பயங்கர கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன் எக்ஸ்பைரி பண்ணால். இப்போ அடுத்தது என்னன்னா ஆல் டைம் ஹைக்கு போயிருமானா. ஸோ போக வந்து நிறைய சான்சஸ் இருக்கு, ஆனாலும் உடனே எப்படி போகாது. ஏன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துச்சோ அந்த அளவுக்கே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் இந்த அளவுக்கு அக்ரஸிவாக ரைஸ் ஆகிறதுனால தாங்க பயமாக இருக்கு. ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனானா ஒரு ரேலி வந்து சஸ்டெயின் ஆகும், ஆனாலும் இப்படி இறங்கி ஏறுறதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு வந்து இன்னும் டவுட்டாகவே இருக்கு. நீ ஏறப்போதுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல தெரியுதுங்களா, இங்கேருந்து ஃபாலோ இருக்கு. ஸோ அதே மாதிரி முன்னாடியும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து 19,850 பக்கம் இருக்குங்க. ஸோ 19,850 வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே 20,000 வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ 20,000 வந்து நல்லா ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 20,200 பக்கம் தான் ஆல் டைம் ஹை வந்து இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து 3வது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ சப்போர்ட் வந்து இப்போதைக்கு கண்டிப்பாக இந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த இடத்த பிரேக் பண்ணவே விட மாட்டாங்க. 19,450 to 500 வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஒரு 50-point ஜோன். அந்த 50-point ஜோன் வந்து இப்போ கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த மந்த் அண்ட் வர இப்போ 500 to 20,000 சுற்றிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. இந்த 500-point ஜோனுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே சைட் வேஸில் போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த டாப் டு பாட்டம் வந்து ஒரு ஃபிப் லெவல் வேணால் சும்மா போட்டு பார்க்கலாம். நான் யூஸ்வலி ஃபிப்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன், ஆனாலும் சில பேர்லாம் டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்காண்டி சும்மா அந்த ஃபிப் லெவல்ஸும் வந்து காட்டுறேன்.
ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட்லி 0.618 வந்து டச் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து லைட்டாக அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரியும் தெரியுது. அதனால இன்னைக்கு உள்ள ஹையை வந்து கிராஸ் பண்ணனா நெக்ஸ்ட் இந்த 786 வந்து போகும், 19,921. ஸோ அதுக்கப்புறம் 20,000, அதுக்கப்புறம் ஆல் டைமே 20,200 வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்லி ஒரு பை ஆன் டிப்ஸ் மார்க்கெட் வந்து ஆயிட்டுங்க. ஸோ இத்தனை நாளாக செல் ஆன் ரைஸுங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஏரியாலலாம், ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக பை ஆன் டிப்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுனால மட்டும் இல்லை, யூஎஸ்லேயும் ஒரு மேஜரான நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து கூல் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து பெருசாக பேட் நியூஸ் வந்து விடமாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி குட் நியூஸ் வந்து கொடுக்குறப்ப யூஸ்வலி ஒரு 1 month கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டு, அதனால் இதுக்கு மேலே சைக்கோத்தனம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸோட அனாலிசிஸும் முன்னாடி அடிக்கடி பார்த்துட்ருந்தோம், ஆனால் அதெல்லாம் யாரும் பெருசாக பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இஷ்டப்படுறீங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸோட அனாலிசிஸும் போடணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வேணும்னா அதையும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் அப்பப்போ. ஸோ நிஃப்டி வந்து பரவாயில்லைங்க, கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியுது. பேங்க் நிஃப்டி வந்து ஆனால் ரொம்ப கசகசன்னு இருக்குது, இன்னும் சார்ட் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒன்று போட்டிருந்தேன், உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து நல்ல பிரேக் டவுன் வந்து ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஈஸியாக திருப்பி உள்ளே போயிடுச்சு, அதனால் இனி அப் ட்ரெண்ட் வந்து ரெஸ்யூம் ஆக வந்து சான்சஸ் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை வேணால் இனி அழிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து வயலேட் ஆயிடுச்சு, ஸோ வயலேட் ஆனதுக்கப்புறம் யூஸ்வலி அதை வந்து வச்சிருக்க மாட்டேன், ஆனாலும் சில கேசஸில் வந்து வச்சிருப்பேன். ஆனால் இங்கே வந்து இன்னொரு சப்போர்ட்டும் நீட்டாக தெரியுது, அதனால் அந்த ட்ரெண்ட் லைனை விட்டுட்டு இந்த சப்போர்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஏரியா வந்து பாருங்கள், நல்ல மல்டிபிள் டைம்ஸ் வந்து சூப்பராக சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு, இதை ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஜோன்லேருந்து தான் இப்போ உடச்சி திருப்பி அந்த ஜோனுக்குள்ளேயே போயிடுச்சு, அதனால் இனி வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். திருப்பி இந்த ஜோனை வந்து உடைக்காத வரைக்கும் நல்ல புல்லிஷாக தான் இருக்க வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் இமீடியட் சப்போர்ட் வந்து இது தாங்க, ஒரு 43,450 650 ரேஞ்சுக்கு ஒரு 200 point ஜோன் வந்து இருக்குங்க. இந்த இடத்துல எங்கே வேணாலும் சப்போர்ட் வந்து எடுக்கும், ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா தான். ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட் உடனே இந்த இடத்துல பாருங்கள், 44,750 இருக்குங்க. இந்த ஏரியா பக்கம் பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கே வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ திருப்பியும் மேலே போயிட்டு வர்றப்ப இந்த இடத்துல தாங்க ரொம்ப நேரமாக ரெசிஸ்டன்ஸாக தேய்ச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் இதுவும் ஒரு ஜோன் மாதிரி தான் தெரியுது, ஏன்னா நிறைய விக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஜோன் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டால் எப்பவுமே நல்லது, ஒரு லைன் மாதிரி போட்டிருந்தோன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், ஏன்னா சும்மா மாறி மாறி மேலே கீழெலாம் போயிட்டு வரும். ஒரு ஜோன் மாதிரி போட்டிருந்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து இருக்காது, ஏன்னா அந்த ஜோனில் எங்கேருந்து வேணாலும் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கலாம், யூஸ்வலி அப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு லைன்லேருந்துலாம் எடுக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். இந்த ஜோனில் எவ்வளோ டைம் வந்து ப்ரைஸ் வந்து என்கேஜ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப நிறைய நாள் வந்து நல்லா டச் பண்ணியிருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக. ஸோ அதனால் இப்போ வந்து இமீடியட்டாக இது தாங்க ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ 44,550 750 வர, இதுவும் ஒரு 200 point ஜோன் பக்கம்தான். ஸோ இந்த 200 point ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த 200 point ஜோன் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதையும் தாண்டி மேலே போனால் இங்கே ஒரு ஜோன் வந்து இருக்குது, இங்கே ஒரு ஜோன் வந்து இருக்குது, ஆனால் இப்போ உடனே அது வர போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய வியூ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கேன், ஆனால் ரொம்ப ஓவராக புல்லிஷாக இல்லை, ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக ஏறிட்டோம், கொஞ்சம் சைட் வேஸ்ட்டு புல்லிஷாக தான் இருக்குங்க. ஸோ நல்லா புல்லிஷாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாமே புல்லிஷ் பொசிஷன்ஸ் தான் எடுத்திருக்கோம் எல்லா ஸ்டாக்ஸ்க்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபிப் வந்து போட்டால் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோன்னா இந்த டாப் டு பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சூப்பருங்க, நம்ம ஃபிப் லெவலோட இந்த நம்ம போட்டிருக்கிற ஜோன் வந்து கோயின்சைட் ஆகுது. 618 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யூஸ்வலி. ஸோ எக்ஸாக்ட்லி அந்த லெவலோட இந்த நம்ம போட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் கோயின்சைடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 44,700 வந்து பயங்கர ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இன்றைக்கும் கேப் அப் வந்து கிடச்சி சஸ்டெயின் ஆக முடியல, பேங்க்கில் வந்து ஃபுல்லாக செல்லிங் தான் நடந்திருக்கு, ஆனால் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் நல்ல க்ரீனிஷாக முடிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஐடி ஸ்டாக்ஸும் ஆட்டோவும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கிங்க்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஐடி தான் நிஃப்டியில் ஹெவி வெயிட்னு உங்களுக்கு தெரியும்.
ஸோ ஐடி வந்து இன்றைக்கி 2.5% பக்கம் ஏறி இருக்குங்க. அதனால தான் பேங்க் வந்து இன்றைக்கி மொக்கையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நிஃப்டி வந்து நல்ல பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் வந்து 0.7% தான் ஏறியிருக்கு, ஆனால் நிஃப்டி வந்து 1.2% வந்து ஏறியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து முக்கிய ரீசன் வந்து ஐடியும் ஆட்டோவும் தான். ஸோ ஆட்டோ வந்து ஆல் டைம் ஹையை வந்து உடைக்க போதுங்க. ஸோ ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஆல் டைம் ஹையில் வந்து ஒரு நல்ல கன்சால்டேஷன் வந்து போட்டுட்ருக்கு. ஸோ இதை மட்டும் உடச்சுனா நான் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ்லலாம் பயங்கரமாக புல்லிஷ் பொசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ எக்ஸாக்ட்லி ஆல் டைம் ஹையில் இருக்குது, ப்ளஸ் ஒரு டபிள்யூ வேறு போட்டிருக்குங்க. ஸோ இங்கே ஒரு டபுள் பாட்டமாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டபிள்யூ பிரேக் அவுட் ஆனால் கூட அதோட டார்கெட் வந்து இந்த டபிள்யூவோட ஹைட் வந்து இருக்குங்க. ஸோ அதனால் டபிள்யூவோட ஹைட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இருக்கலாம். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி ஃப்ரைடேக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ், வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து இதுக்கு மேலே வச்சுட்டேன்னா நான் கண்டிப்பாக ஆட்டோ ஸ்டாக்ஸில் ஒரு 3-4 ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷ் பொசிஷன்ஸ் வந்து எடுத்து எடுப்பேன். எல்லா செக்டார் அனாலிசிஸும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். இப்போ வந்து மெயினாக நான் நிஃப்டியோட சென்டிமெண்ட் வந்து மாறிடுச்சு, நானும் என்னோடய பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் தாங்க இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். இந்த அனாலிசிஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நிஃப்டியில் இந்த ரேலி வந்து சஸ்டெயின் ஆகுமா, இல்லை திருப்பி ஏதாவது நியூஸ் விட்டு கீழே இறக்கி விடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.